ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய தினம் ஆவணி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்துடக்கூடிய சோமாவார பஞ்சமி. இந்த நாளை யாருமே வந்து தவற விடாதீங்க. இன்று இரவு 12 மணிக்குள்ளே இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை மட்டும் சொல்லிடுங்க போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் பணப்பிரச்சனை வந்து தீர்ந்து உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகி பண வரவில் ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்க்கலாம். அப்படி இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய அரிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, வாராகி தாயாருடைய சிறப்புகள், பஞ்சமி திதியில வாராகி தாயாரை வழிபாடு செய்வதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதை பத்தின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது கொஞ்சம் அவசரமான பதிவு, அதனால இந்த பதிவை யாரும் தவற விடாதீங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாலாருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சப்தக்கன்னிகள்ல ஒருவரா இருக்கக்கூடிய வாராகி அன்னைக்கு பஞ்சமி திதி மிகவும் விசேஷமான நாள். இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். இந்த பஞ்சமி திதி அப்படின்றது மாதத்துல 2 முறை வரும். ஒன்னு வந்து வளர்பிறை பஞ்சமி திதி. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரக்கூடிய 5வது திதி தான் வளர்பிறை பஞ்சமி திதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திதி தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து வரும் 5வது திதி தான் தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் வாராகி தாயாரை நாம் வணங்குறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அப்படிப்பட்ட ஒரு தேய்பிறை பஞ்சமி திதி, அதுவும் இன்றைய தினம் ஆவணி மாதத்தோட திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த திதியில வாராகி தாயார நாம வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு சகல நன்மைகளையும் வந்து பெற்றுத்தரும். இந்த பஞ்சமி திதி வந்து பாத்தீங்கன்னா மிகவும் விசேஷமா வந்து சொல்லப்படுது. இதற்கு காரணம் திதியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் தொடங்கி அடுத்த நாளில் வந்து முடியும். அதாவது ஒரு நாள் முழுவதிலும் ஒரே திதியாக வந்துட்டு இருக்காது, ஒரு திதி வந்து 2 நாள் சேர்ந்த மாதிரி வந்துட்டு வரும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி திதியானது இன்று அதிகாலை வந்து தொடங்கி இன்று இரவே வந்து முடிஞ்சிருது. இந்த நாள் முழுவதும் வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி மிகவும் விசேஷமானதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் வாராகி தாயாருடைய மூல மந்திரத்தை நாம் சொல்றது மூலமா அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா வாராகி தாயார் வழிபாடு வந்து செய்யறவங்க இன்றைய தினத்துல விரதம் வந்து இருப்பீங்க. விரதம் இல்லாதவர்களும் கூட, பூஜை செய்ய முடியாதவர்களும் கூட இந்த மந்திரத்தை மட்டுமாவது நீங்க சொல்லிட்டீங்கன்னா வந்து போதும், நீங்க விரதம் இருந்ததற்கும் பூஜை செய்ததற்கும் உண்டான முழு பலனையும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும். இந்த மந்திரத்தை இருந்த இடத்திலிருந்தே இருந்தபடியே யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். மந்திரம் வந்து சொல்வதற்கு உடல் சுத்தமும் மன சுத்தமும் மிக மிக அவசியம். அதனால் தீட்டு இருக்கிற பெண்கள் மட்டும் இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறத வந்து தவிர்த்திடுங்க. மற்றபடி அனைவருமே, ஆண் பெண் அனைவருமே இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் வந்து உச்சரிக்கலாம். பொதுவாக இரவு நேரத்தில் வாராகி தாயாரை நாம் வழிபாடு செய்கிறது அப்படின்றது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இன்று இரவு 12 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செஞ்சிடலாம். அதாவது இந்த மந்திர உச்சாடனம் வந்து செஞ்சிடலாம். தினந்தோறுமே இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு வரலாம், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இன்றைய நாள் பஞ்சமி திதி அப்படின்றதுனால நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்துட்டு கிடைக்கும். இந்த மந்திரம் வந்து சொல்கிறப்போ நாம் ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்றி வைக்கணும். அந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஏற்றி வைக்கலாம், அல்லது உங்க வீட்டோட ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு தீபம் வந்து ஏற்றி வைங்க. அல்லது உங்கள் வீட்டோட கிச்சனில் கூட இந்த தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி வைக்கலாம். அப்படி ஒரு அகல் விளக்கோ அல்லது குத்து விளக்கோ, காமாட்சி அம்மன் விளக்கோ, எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கை வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வந்து வைத்த பிறகு அதில் நெய்யூற்றியோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்கள் வாராகி தாயாரை நினைத்து அந்த தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு உடனே அந்த இடத்துல வந்து அமர்ந்து, அப்படி நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அமர்ந்து மந்திரம் வந்து சொல்ல போறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே தரையில் வந்து அமராம அந்த இடத்துல ஏதாவது ஒரு விரிப்பு வந்து விரிச்சுட்டு அது மேலே நீங்க உட்கார்ந்து இந்த மந்திர உச்சாடனம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த தீபம் வந்து ஏத்தி வைக்கிறீங்க இல்லையா, அந்த தீபம் வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்க அந்த தீபத்தை வந்து ஏத்தி வைக்கணும். அப்படி வந்து ஏத்தி வச்சுட்டு உங்களால முடிஞ்சது அப்படின்னா நெய்வேத்தியமா வாராகி தாயாருக்கு பிடித்த கிழங்கு வகைகள் வந்து வைக்கலாம். கிழங்கு வகைகள் கிடைக்காத
முடியாத பட்சத்தில், ஏன்னா இது வந்து அவசரமாக செய்ய போகிற ஒரு வழிபாடு அப்படின்றதுனால, ரெண்டே ரெண்டு கல்கண்டு மட்டும் வச்சுட்டு இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை வந்து சொல்லி முடிச்சுடுங்க. உங்களுக்கு நல்ல பலன் வந்துட்டு இருக்கும். நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய வாராகி தாயாரின் அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் வாம் வாராகி நமக, ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நமக, ஓம் வாம் வாராகி நமக, ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நமக, ஓம் வாம் வாராகி நமக, ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நமக. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை 3 முறை வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்கிறப்போ 9 முறை நீங்கள் ஏற்றி வைத்த அந்த விளக்கின் முன்பாக அமர்ந்து 9 முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இந்த மந்திர வழிபாட்டை சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஏற்றி வைத்த அந்த விளக்கை சுற்றி ஒரு வளம் வந்துட்டு உங்கள் பூஜையை நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். இன்று இரவு இந்த பஞ்சமி வழிபாட்டை நீங்கள் எளிமையான முறையில் செய்து முடிச்சிட்டிங்கனாவே வந்து போதும், உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் வந்துட்டு போயிடும். அதே மாதிரி நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை, சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து சகல வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாராகி தாயார் நம்ம அனைவருக்கும் தருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்பிக்கையோடு வாராகி தாயாருடைய இந்த மூல மந்திரத்தை இந்த நாளில் சொல்ல தொடங்கி பரிபூரணமாக வாராகி தாயாருடைய அருளை அனைவரும் பெற முடியும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் சொல்ல தொடங்கி சொல்லலாம். இன்றைய தினம் தொடங்கி சொல்வது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அளப்பரிய பலன்கள் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இந்த தினத்தில் இதை தொடங்கி சொல்ல சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செய்யலாம். என ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு கடன் பிரச்சனை, சில பேருக்கு மனப்பிரச்சனை, சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு வீடு கட்டுவதில் வந்து பிரச்சனை இருக்கும், இன்னும் சில பேருக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். இப்படி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மட்டும் இந்த மந்திர வழிபாட்டை முழு மனதோடும் முழு திருப்தியோடும் நம்பிக்கையோடும், மிகவும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயார் மேலே முழு நம்பிக்கை வைத்து இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் சொல்லிட்டு வரணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயார் வழிபாடு செய்பவர்கள் செய்யக்கூடாத ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் வந்து நினைக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. இது ரெண்டையும் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வாராகி தாயாரை வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உங்களுடைய குறைகளை அந்த வாராகி தாயார் வந்து தீர்த்து வைப்பாங்க. இது சத்தியமான உண்மை. அனைவரும் இன்றைய தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஒரு வாராகி தாயார் வழிபாடு தான் இந்த வழிபாட்டு முறை. அதனால் அனைவரும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.